ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, அதே பேட்டர்ன்ஸ் தான். இந்த பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம், இப்போ வந்து சேம் பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கோம், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் தான் இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பேட்டர்னை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டார் வச்சு சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் ரோ பிரிண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், காலம் பிரிண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துட்டோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் என்னோடய சேனலில் கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து அதே பேட்டர்னில் இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி ஆர்டரை வந்து பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரோ மொதல் வந்து இந்த பேட்டர்ன் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க போட்டுக்கலாம். CLRSCR ஃபார் ரோ ஈக்குவல் டு 1, ரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, ரோ ப்ளஸ் ப்ளஸ். 5 ரோ இருக்கிறனால 5 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலம் ஃபார் காலம் ஈக்குவல் டு 1, காலம் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபஸ்ட் ரோவாக இருந்தால் ஒரு ரெக்கார்ட் பிரிண்ட் ஆகணும், ரெண்டாவது ரோவாக இருந்தால் 2 பிரிண்ட் ஆகணும், மூணாவது ரோவாக இருந்தால் 3 பிரிண்ட் ஆகணும். அதனால் காலம்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரோன்னு கொடுத்துருக்கேன். காலம் ப்ளஸ் ப்ளஸ், இங்கே உள்ள என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் முக்கியம். பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷன். இப்போ நம்ம உள்ளே வந்து நான் ஸ்டார் கொடுத்தேன்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். கெட் சிகிச்சா மறந்து மறந்து போயிடும் நம்ம. கெட் சிஹெச் F2 Alt F9 Ctrl F9. இது ஸ்டார் பட் ஆயிடுச்சு. இப்போ இதே பேட்டர்னில் நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த வே வந்து இங்கே நான் ஒரு வேரியபிள் கவுண்ட்டு அதை 1 நான் இன்ஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இன்ஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் பர்சன்டேஜ் டி கமா கவுண்ட். கவுண்ட்டுன்னு போட்டோன்னா என்ன பிரிண்ட் ஆகும், வெறும் 1, 1, 1, 1 பிரிண்ட் ஆகும். இதுவே ஒரு ப்ரோக்ராமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு இது தேவையில்லை இல்லையா, 1, 2, 3, 4 அந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா கவுண்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ரன் பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்ற பேட்டர்ன் வந்துடுச்சு. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.